ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கணுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம அம்மாச்சி சமையலில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல எண்ணெய் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா வேறு எதுவுமே இல்லைங்க, மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தாங்க. நல்லாவே நம்ம நாட்டுச்சக்கு எண்ணெயை வந்து ஊற்றியாச்சுங்க. நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெருஞ்சீரகம் வந்து போட போகிறோம். ஸோ குடல் குழம்புக்கு நம்ம இப்போ பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராம்பு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் வந்து ஸ்டாரு, அப்புறம் வந்து பட்டை, அப்புறம் வந்து பிரியாணி இலை. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது வந்து நல்லா வெடிச்சு வர முடிய நம்ம வந்து வெயிட் பண்ணிக்குவோம். அது முடிய வந்து நம்ம லைட்டை கரண்டியை வச்சு இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லாவே பொங்கி பொங்கி வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த எண்ணெய் வந்து பொங்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன ஆட் பண்ண போறோம்னா, பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்லைஸ் ஸ்லைஸா. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸா இருந்ததுனால ரெண்டுமே ஒன்னா போயிருச்சுங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்துல வந்து பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவையும் என்ன பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிட்டு இஞ்சியும் வெள்ளைப்பூடும் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது குடல் குழம்புனால இதோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கிறதுக்காக தான் இந்த இன்க்ரீடியன்ட். ஸோ எப்பையும் போல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டை வந்து நல்லா போட்டு டிக் 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 டிக்னு இடிச்சிடலாங்க. இப்போ இடிக்கிற சவுண்டை பாருங்களேன், இந்த சவுண்டை நல்லா இருக்குங்க. இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே நீங்கள் வெங்காயம் வதங்குறத பாருங்க. ஓகே, இது வந்து இப்போ இடிஞ்சிட்டு இருக்கு. இது நல்லாவே வந்து பேஸ்ட் மாதிரி வந்தவொடனே நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டே நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன். இந்த தடவை நம்ம இடிக்கிறத வந்து எடுத்து போடலாமேன்னு இடிக்கிறதையுமே அந்த சவுண்டோட உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் இடித்தா நல்லா பேஸ்ட் ஆயிடுவோங்க. இது நம்ம இடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அப்படியே சைடு ஃபுல்லும் வந்து போய் ஸ்டிக்கு மாதிரி ஸ்டிக் ஆகிட்டு அது வந்து கொஞ்சம் பேஸ்ட் ஆகாது. ஸோ அப்பப்போ வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக அதை தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா ஒரே இடத்துல ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து பண்ணால் அது வந்து பேஸ்ட் ஆகிக்கும். ஓகே, நான் இந்த பச்சை வாடை வந்து வெங்காயத்தில் போயிருச்சுங்க. ஆனால் இன்னும் வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரல. இது வந்து ஒன்று ரெண்டு தட்டின இஞ்சி பூண்டுங்க. குடல் குழம்புனால இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நிறையாவே பேஸ்ட் ஆக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ கொஞ்சம் நார்மலாக இருந்தாலே போதுங்க. ஓகே, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்பா அடியோ, என்ன ஸ்மெல்லு, என்ன ஸ்மெல்லு பா, என்னங்க இது, இன்னும் உள்ள குடலை போடுறதுக்கு முன்னாடியே சாப்பிடணும் போல் ஆசையாகுதே. சூசி சூசி டொமேட்டோ, ரெட் கலர் டொமேட்டோவை நம்ம உள்ள ஆட் பண்ணியாச்சு. ஸோ வெங்காயத்தில் வந்து பச்சை வாடை போனதால நம்ம வந்து இப்போ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதையுமே வந்து நம்ம எண்ணெய் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா 2 or 3 டைம்ஸ் மஞ்சள் போட்டு அப்புறம் அந்த சால்ட் போட்டு அலசி வச்சிருக்க குடல் தங்குறது, அதுவும் கட் பண்ணியிருக்குங்க. நல்லாவே க்ளீனாக இருக்குது. இது வந்து நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணனால ஸ்மெல் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நம்ம ஒரு கை மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. டர்மரிக் பவுடர் வந்து அது உங்களுக்கு நான் காமிக்கலை, ஏன்னா குடல் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும் போது. ஸோ டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோன்னா, கறி மசால் பொடியும் அப்புறம் வந்து வீட்டில் மிளகாய் பொடி இருந்தாங்க, மிளகாய் பொடி இருந்தாங்க, நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிளகாய் பொடி வந்து நம்ம பாலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா யாருக்காச்சும் சளி இருந்தால் போட்டு குடிச்சோன்னு வைங்களேன், நல்லாவே இருக்குங்க. நான் அதை பற்றி இன்னொன்று வீடியோ வந்து கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
அப்போதான் அந்த எசன்ஸ் வந்து அந்த டொமேட்டோக்குள்ளேயும் அந்த வெள்ளைப்பூடு ஆனியன் எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த எசன்ஸ் வந்து இறங்கும். இதை நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்பா என்னங்க எனக்கு இப்படி மூக்கை தூக்குதுங்க, சாப்பிடணும் போல இருக்கு. குடலை க்ளீன் பண்ணும் போதே சாப்பிடணும் போலயே இருந்தேன். ஆ, பச்சை குடலை சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால குடல் வந்து இங்கே வெயிட்டிங்கில் இருக்குங்க. குடலுக்கு பின்னாடி நான் வெயிட்டிங்கில் நிற்கிறேங்க. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது அதுவுமே வந்து வீட்டில் அரைச்ச சில்லி பவுடருங்க. இப்போ நம்ம சில்லி பவுடரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சில்லி பவுடர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்பயுமே வந்து காட்டன் நிறையாவே சேர்ப்போங்க. ஸோ நாங்கள் நிறையா தாங்க சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்பா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்லித்தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மல்லித்தூள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூளையுமே ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மிக்ஸிங் இது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும்ங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகேங்க. இப்போ நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த தக்காளி வந்து நல்லா ஜூசியாக வந்து வந்துருச்சுங்க. தக்காளியில் அந்த தண்ணியெல்லாம் வெளியே சாறி இறங்கி நல்லா ஜூசியாக வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே என்ன ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. குக்கருக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்க நம்மளோட ஃப்ரெண்டை தாங்க நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அடே எவ்வளோ பேர் ஒரே லைனில் இறங்குறாங்க பார்த்தீங்களா, என்னாச்சு. இப்போ நம்ம எல்லா குடலையுமே உள்ளே வந்து இறக்கியாச்சுங்க. குடல் எல்லாத்தையுமே உள்ளே இறக்குனவுனே இதை வந்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா அந்த குடலோட ஸ்மெல்லை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. பார்த்தீங்களாங்க எப்படி இருந்த குடல் எப்படி ஆகி போச்சுன்னு கலரே மாறிடுச்சுங்க குடலை. இதில் நம்ம லைட்டாக வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அரைக்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னீங்களே தேங்காய் தாங்க. தேங்காயை வந்து நம்ம உள்ள போட்ட தேங்காய் வந்து நம்ம இதுமா தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வேற எது கசகசா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பெருஞ்சீரகம் ஆட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்மளுடைய டர்மரிக் பவுடர் தாங்க லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணோடனே இதை வந்து கிராம்பும் ஏலக்காயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ரெண்டு கிராம்பும் ஒரே ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் மிளகு தாங்க நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். மிளகு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ ஹீட் ஆகிக்கிட்டே இருக்காங்கங்க. பார்த்தீங்களாங்க நம்ம இதில் லைட்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணோம். லைட்டாக தாங்க அதுக்கப்புறம் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை சாரம் இதை வந்து நம்ம எப்பயும் போல் பவுடராக வந்து ஆக்க போகிறோம். கசகசா பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து தேங்காய் சில்லி எல்லாம் சேர்த்தது வந்து நல்லாவே அது வந்து பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ எதுக்கு மீதி வைக்க எல்லாத்தையுமே வந்து வலிச்சு இதுக்குள்ளே போட்டுட்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போங்க. அப்போ தாங்க அந்த எசன்ஸ் வந்து நல்லாவே உள்ளே இறங்கும். இது எசன்ஸ் இறங்குறதுக்காக தாங்க இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் சைடு நம்ம மதுரை ரோட் சைட்லலாம் எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அதே மாதிரி சைடில் தாங்க நம்ம வந்து இதை வந்து பண்ணுறோம். ஸோ இதை நம்ம இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காய் அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 5 to 7 விசில்ஸ் ஆச்சும் வர முடிய இதை இப்படியே வச்சிடலாங்க. அப்போ தாங்க இந்த குடல் வந்து வேகும். அதே மாதிரி நம்ம பாண்டி கோவில் இருக்குல்ல பாண்டி கோவில் கெடா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாங்க அதே டேஸ்ட்டில் தாங்க இந்த இது வந்து இருக்குது குடல் குழம்பு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 7 விசில்ஸ் வந்துருச்சு. நம்ம இதை வந்து இப்போ விசில் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, குழம்பு பார்த்தீங்களாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஹாத்தாடியோ ஹாப்பா, மூக்கில் வாடை அப்படியே தூக்குதுங்க. அந்த குடல் எல்லாமே நல்லா வெந்திருக்குது, உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு நான் நினைக்கிறேங்க. அந்த வேப்பர் வந்து மேலே வரனால கொஞ்சம் வந்து கிளியரிட்டி வந்து இதாகுதுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணலாங்க. ஹாத்தாடியோ அந்த குடலோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாங்க. டேஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ குடல் வந்து ஒரே டைம்லேயே இறங்குதுன்னு. ஹாப்பா, இப்போ அந்த தக்காளியோட ஜூஸியும் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மசாலாஸு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்பாடியோ அம்மாச்சி சமையலில் வந்து இப்போ குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.